Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான மூணே மூணு பொருள் வச்சு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கறதும் பார்க்கலாம். செய்ய போற இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க. மீடியம் சைஸ்ல நல்ல பழமான தக்காளி ரெண்டு எடுத்துக்கங்க. ரவை வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துக்கங்க. கோதுமை மாவு ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க. வந்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கேங்க. நான் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போட்டுடலாம். ஸோ இதோட நான் வந்து ரெண்டு காய்ந்த மிளகாயை போட்டுக்கிறேங்க. மூணு பூண்டுப்பல் போட்டுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து நைஸாக அடிச்சுக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கால் கப்பு ரவைக்கு கால் கப்பு அளவு கோதுமாவை ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லைன்ற ஒரு கவலையே உங்களுக்கு இருக்காதுங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா போதும் நமக்கு, இன்ஸ்டண்ட்டான நமக்கு வந்து ஒரு ரெடிமேடாக ஒரு தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம ரவையும் கோதுமை மாவும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அலசியும் இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி அலசி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை என்ன பண்ணலாம், ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே இதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சோடா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மஞ்சத்தூளும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ வந்து சோடா மாவு கொஞ்சம் நம்ம வந்து போடுறதுனால நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம போடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு தவா ஒன்று வச்சுருக்கேங்க. தவா வந்து நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வந்து இதில் நான் 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து இது மாவு வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக வந்து இதை வந்து அப்படியே தேய்ச்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம நெய் இல்லாட்டா எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். வச்சுட்டு இது வந்து நமக்கு நல்லா மொறுவலாக வரணும். பாருங்கள், இப்போ நமக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வேணாம். உடனே நம்ம வந்து ரவையும் கோதுமை மாவு வச்சு உடனே இது செஞ்சிடலாங்க. அது இல்லாமல் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், உடனே உடனே நம்ம செஞ்சிடலாம். ஆனால் ஊற வைக்கிறது மட்டும்தான் நமக்கு அது இது. அது ஊற வச்சுட்டோன்னா நமக்கு வந்து தோசை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.